ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் நைட் இன் சோஹோ அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் ஃபேஷன் டிசைனரா ஆகணும்னு சொல்லிட்டு லண்டன்ற பெரிய சிட்டிக்கு படிக்கிறதுக்காக வராங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஹாஸ்டல் செட் ஆகாதனால அங்க ஒரு ரெண்ட் ஹவுஸ் எடுத்துட்டு தங்குறாங்க. நைட்டு 8 மணி ஆனா அவங்க ரூமுக்குள்ள நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அவங்க சாண்டி அப்படின்ற ஒரு சிங்கரை மீட் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்கள், அதெல்லாம் ஹீரோனி கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் நடக்குது, அந்த கனவு உலகத்தை இருந்து ஈரோனி தப்பிச்சாங்களான்றத இந்த படத்தோட எண்ட்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டை வச்சு முடிச்சிருப்பாங்க. சோ டக்குன்னு இந்த கதைக்குள்ள போறாங்க. நீங்க பார்த்தது வாய்ஸ் மூவி ஷார்ட், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு எலோசி. இவங்க ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுட்டு 16 காலகட்டத்தை சேர்ந்த பழைய பாட்டை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணாடி முன்னாடி ஒருத்தவங்க நிக்கிறத தெரியுது. இதை பார்த்த அவங்களும் அது நல்ல நியூஸா தானே இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க பாட்டியும் கூப்பிடுறாங்க, ஹீரோனிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல அவங்க லண்டன்ல இருக்கிற ஒரு ஃபேஷன் டிசைனர் காலேஜுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சீட்டும் கிடைச்சிருக்கும். இதை பார்த்து அவங்க சந்தோஷமா ஆகுறாங்க. உங்க பாட்டியும் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு, உன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி உங்க அம்மா கூட லண்டன் போனேன், அங்க நிறைய விஷயத்த காமிச்சா அது ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனியோட பாட்டியும் போகும்போது உன்னோட அம்மாவோட ஞாபகார்த்தமா அந்த போட்டோ வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க, ஆனா அவங்க அது வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோனி அம்மா இறந்துட்டாங்க. ஹீரோனி அவங்க பாட்டி கூட தான் ஒரு கிராமத்துல இருக்கா. ஹீரோனிக்கு இந்த விஷயம் கேட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் லண்டன் போக போறேன், என்னோட கனவு எல்லாம் பழிக்க போது, நாங்க போய் ஜாலியா இஷ்டத்துக்கே இருப்பேன். போது உங்க பாட்டியும் இங்க பாரு, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் மோசமானது, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணும்போது, பாட்டி 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 நீ சொல்றது எனக்கு புரியுது, நீ சொன்ன மாதிரியே நான் இருக்கேன், இப்போ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு தேவையான எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அதுல எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால பல கேசட்டும் எடுத்து வைக்கிறாங்க. இதை மட்டும் வச்சா போதுமா, உனக்கு தேவையான உடைகள் வேண்டாமா, அதையும் எடுத்து வேணும் போது ஏதோ வச்சா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கூட்ட கட்டி கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை பாக்குறாங்க. ஹீரோனிக்கு எப்பவுமே அவங்க அம்மாவோட முகம் அந்த கண்ணாடியில வரும். அதை பார்த்து அவங்க பயந்தாங்க, அது கத்து போக போக பழகிட்டாங்க. இனிமேட்டு இந்த ரூமுக்கு என்னால வர முடியாது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு இப்ப அவங்க கிளம்புறாங்க. இப்போ அவங்க பாட்டியும் போறதுக்கு முன்னாடி இரு இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு டக்குன்னு அவ்வளவு அமைச்சு வச்சிருக்காங்க. அவளும் என்னதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களோட போட்டோ தான். ஹீரோனியும் அவளோட புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷமா ட்ரெயின்ல ஏறி உட்காடுறேன், அப்படியே அங்கேயும் லண்டன் போய் சேர்றேன். அந்த இடம் பார்க்க ரொம்ப பிரைட்டாவும் பல பலன்னு எல்லா இடமும் மின்னுது. ஓ இதுதான் லண்டனா, இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அங்க போற அங்க ஒரு டாக்ஸி ஓட்டவங்க கூப்பிட்டு என்ன இந்த ஹாஸ்டல்ல விட்டுருங்கன்னு போது அவரும் உட்கார சொல்லிடுறாங்க. அப்படியே பேசிட்டே போகும்போது அவரு கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு, இந்த ஆளு கூட போனா சேஃப் கிடையாது, பாட்டி வர இந்த இடத்த கொஞ்சம் மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கொஞ்சம் நிறுத்துங்க, எனக்கு தேவையான திங்ஸ் வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள போறா. அந்த ஆளு போன பிறகு போலான்னு எட்டி பாக்குறான். கொஞ்ச நாள் கழிச்சா அந்த டிரைவரும் அங்கிருந்து போயிறாரு. நமக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து அங்க இருக்கிற ஹாஸ்டல்குள்ளயும் போறா. போகும்போதே அங்க ஜானன்னு ஒருத்தனா பாக்குறான், உனக்கு உதவி பண்ணவா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் சொல்லி அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிற அவளோட ரூமுக்கு உள்ள போறா. ரூமுக்கு போகும்போது அவளோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருப்பா, எங்க இருந்து வந்திருக்கேன் போது ஊரு பேசணும் போது அதுவா அதான் கேட்டதே இல்ல, சரி என்ன பத்தி சொல்றேன்னு சொல்லி அவளை பத்தி கொஞ்சம் ஒரு சீனா போட்டு சொல்லிட்டு, சரி ஓகே உன்ன பத்தி சொல்லுவோம், அப்பா அம்மா என்ன பண்றாங்க, என் அப்பா நான் சின்ன வயசே பாத்துல, என் அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூ இருந்தது அதனால சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு போது, அப்படியா, நான் சின்ன வயசா இருக்கும் போது என் அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டம் தானே அது அப்படின்னு சொல்லி அவகிட்ட நல்லாவே பேசிட்டு இருப்பா. ஈரோடிக்கோ கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவளை பத்தினா நிறைய விஷயத்தை அவ ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற மத்த பசங்களோட அவளோட ஃப்ரெண்டு பேசிட்டே இருக்கும்போது ஈரோனிய பத்தி ரொம்ப மோசமா அவளை ரொம்ப புல்லிங் பண்ண மாதிரி பேசுவா. இது ஈரோனிக்கு பிடிக்காது. அப்ப கண்டுக்காம இருப்பா, சரி அவளோட திங்ஸ் வைக்க போவா, அதுக்குள்ளே இந்த பொண்ணு வாங்கிட்டு உன் பேரை முதல்ல எழுது மிஸ் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் அவ பேர் எழுதி வைப்பா. சரி வாங்கப்பா சார கிடைக்கல அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பப்புக்கும் போறாங்க. அங்க ஜாலியா பேசிட்டு ஆட்டம் போட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனியோட ரூம்மேட் அங்க இருக்கிற எல்லாக்கிட்டையும் ஈரோனிய பத்தி கொஞ்சம் லோக்கலா பேசுவா, அது அவளுக்கு பிடிக்காது, அதனால அங்க இருக்கிற வாஷ்ரூம் வந்துருவா. கிளாஸ்மேட் எல்லாம் வருவாங்க, அந்த பொண்ணு சரியான பட்டி காட்டா, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் கூட பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அவளை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாங்க. இதை கேட்டு ஈரோனி அப்செட் ஆகி அழுக ஆரம்பிச்சிருவா. இவங்க கூட போறதுக்கு நம்ம தனியாவே போன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரமா நடந்து வந்துகிட்டே இருப்பா. அப்படி வரும்போது அவளுக்கு அங்க இருந்த சில விஷயங்கள் ஜாசமா தெரியும். அங்க ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே இருப்பாரு, ஹேண்ட்ஸமா இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் ஒரு வயசானவர். எப்படி இவர் மாறினாரு, இந்த ரூம்குள்ள இருந்து எப்படி வரேன்னு சொல்லி அவரையே பார்த்துட்டே இருக்கும்போது அவரு இவளை பார்த்து சிரிக்கிறாரு. திடீர்னு ஈரோனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டக்குன்னு அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போற வழியா போகாம திரும்பி வேற ஒரு பக்கமா நடந்து போறாங்க. ஹீரோனி இப்ப கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு ரூம்ல தூங்கிட்டே இருக்கும் போது அவளோட ரூம்மேட் வேற ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பான், இங்க தான் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி ஹாலுக்கு போலான்னு பார்த்தா அங்க எல்லாருமே பார்ட்டியில என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனிக்கு என்ன இங்க வந்தோன்ற மாதிரி இருக்கும். அங்க ஜானும் வருவான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச பார்ப்பா. ஆனா ஹீரோயின் இதுக்கும் பையன் பேசினது இல்லனால அவ கொஞ்சம் பேச மாட்டான், கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவா. யார்கிட்ட பேசமா அங்கேயே தூங்கிருவா. அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போனோம், ஆல்ரெடி லேட் ஆச்சுன்னு சொல்லி அறக்க பிறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா கிளாஸ் ரூம் குள்ள ஓடி
போய் பார்த்தா அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஜானும். என் பக்கத்துல சீட் இருக்கு, இங்க வந்து உட்காரு, நம்ம வந்து கடங்கன போய் உட்காந்துருவா. அவளோட ரூம் ஆயிட்டும் வந்ததே லேட் அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன பண்ணுவேன், அப்செட் ஆயிருவா. அன்னைக்கு அவங்க பாட்டியும் கால் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் உன்னோட காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, உன்னோட ரூம் மேட் கிட்ட பேசினியா பழகினியா, எப்படி இருக்கும் உன்னோட காலேஜ் லைஃப், எங்க தங்க இருக்குன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கும் போது, பாட்டி பாட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், என்னோட ரூம் மேட் ரொம்ப நாள போனா நல்லா பேசுறா, நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னும் போது, அப்பப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னும் போது, சரி பாட்டின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறா. கீழே ஒரு துண்டு சீட்டு இருக்கு, அதுல ரெண்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா டீட்டெயிலுக்கும் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். ஈரானிக்கும் ஹாஸ்டல்ல இருந்தா வேலைக்காகாது, ரொம்ப பேசாம ஒரு வீட்டு எடுத்து தாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்லுவா. அவங்க என்னோட வீடு இங்க இருக்குமா இங்க வந்துரு அப்படின்னு வாங்க. ஈரானியும் அங்க போய் பாப்பா, அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, எங்க பேரு கோலை, கொஞ்சம் பழைய பில்டிங் தான், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, இல்லன்னா வேற வீட்டை கூட பாத்துக்கோன்னும் போது அவ தன் வீட்டை பாப்பா. அந்த வீடு பார்க்க பழைய காலத்து மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சு. எனக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சு, நான் இங்கதான் தங்க போறோம், உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க. நம்ம போது இந்த வீட்டுல தங்கணும்னா சில ரூல்ஸ் இருக்கு. நம்பர் ஒன், ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. நம்பர் டூ, பசங்க யாரும் நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது. நம்பர் த்ரீ, நைட் டைம்ல துணி துவைக்க கூடாது, அந்த சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், என்னால தூங்க முடியாது. எங்கிற இரண்டையும் கண்டிப்பா அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கடுத்தது 2 மாசத்துக்கு ஒரு தடவை வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்கும் போது ஹீரோனியும், நாங்க ஜாப் பாத்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் அது கொடுப்பேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க பாருமா, இங்க வந்து நிறைய பேர் கொஞ்ச நாள் தங்குவாங்க, நைட் ஆனா வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அது மாதிரி பண்ண மாட்டேன்னு போது கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். சரி எப்ப வர போற, இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் திங்ஸ் பேக் பண்ணிட்டு இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவா. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த ரூமுக்கும் வந்துருவா. அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே நைட்டு அந்த ரூம்ல தூங்குறா. இப்ப ஹீரானி ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா, அங்க காஃபி வித் பாரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, அதுக்குள்ள அவ போறா. அங்க இவ கண்ணாடிக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது, அந்த பொண்ணோட பேரு சாண்டி. சாண்டி பக்கம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஹோட்டலோட ஓனரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அங்க வேற ஒருத்தர் வந்து, நானும் இந்த ஹோட்டலுக்கு ஓனர் தான், எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு வழியும் போது, நீ வழி தெரியுது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போவான். அங்க இருக்கிறவங்க கிட்ட, இந்த ஹோட்டலோட ஓனர் யாருன்னும் போது, அங்க இருக்காரு இவர் தான் ஜாக் அப்படின்னும் போது, ஜாக்கிட்ட போய் அவ பேசுவா. அவளோட அழக பார்த்து அவரும், எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டான்ஸ் பண்ணலாமான்னும் போது, கண்டிப்பா பண்ணலாம், எனக்கு பாடவும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பா. நீ பாக்க ரொம்ப அழகா இருக்கு, கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய ஸ்டாரா நான் மாத்தியே காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாரு. அப்படி அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், இன்னொருத்தர் வந்து நடுல ஆட வருவாரு. அது மட்டும் இல்லாம சாண்டி பத்தி தப்பாவும் பேசுவாரு. இதை பார்த்த ஜாக்கு கோவம் வரும், அவரோட மூஞ்சில ஒரு கிக் கொடுத்துட்டு சாண்டியை கூட்டிட்டு போவாரு, உன்னோட பெரிய ஸ்டார் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி நைட்டாவும் கிஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருப்பா. ஹீரோனுக்கு இதெல்லாம் அவளுக்கே நடக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டே இருப்பா. ஜாக்கும் ஹீரோனி இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் சாண்டியை கூட்டிட்டு போய் விடுவாரு. இதுதான் என்னோட வீடுன்னு சாண்டியும் சொல்லுவா. உன்னை அப்புறமேட்டு எப்ப சந்திக்கலாம் அப்படின்னும் போது, நாளைக்கு 8 மணிக்கு இதே டைமிங்களை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி வீட்டுக்குள்ள போயிடா. சாண்டி ஹீரோனி வீட்டுக்கு போறா, அவளுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துறா, அவளோட பெட்ல அப்படியே தூங்குறா. அதை பார்த்து ஹீரோனிக்கு நம்பவே முடியல, அவ உண்மைதானு சொல்லி அவளை கிட்ட தொடத்துக்கு வரா. அதுக்குள்ள அதான் சாண்டி கேக்குது, எழுந்து பார்த்தா மணி 8 ஆச்சு. காலேஜுக்கு போகணும்னு சொல்லி கடகான கிளம்பி போறா. காலேஜுக்கு வந்த ஹீரோனியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ உடனே வேற ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்றா, அதை பார்த்தா அவளோட ரூம்மேட், இது ரொம்ப பழைய டிசைனா தெரியல, ஓகே உன் கழுத்துல என்னமா இருக்கு, யார அந்த பையன் அப்படின்னும் போது, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அந்த கனல நடந்தது கனவு கிடையாது, உண்மையாவே இவளுக்கும் அந்த விஷயங்கள் நடக்குது. அவளும் ஒன்னும் சொல்லாம இருக்கா, பட் அவளுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படி ஜாலியா பாட்டு கேட்டுட்டு வெளியே வரும்போது ஜானி வருவா. இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருப்பேன், அவங்ககிட்ட பேசலாமான்னும் போது அவ யோசிப்பா. நேத்து வரை ஜாக் 8 மணிக்கு வரான்னு சொல்லிட்டானே, அந்த கனவு வேற வரும், இவங்கிட்ட இப்ப பேசலாம்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு இன்னைக்கு நைட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. திரும்பவும் ரெடி ஆயிட்டு 8 மணிக்கு அவ தூங்குவா. கனை தொடர்ந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஜாக் நிற்பா. சாரி லேட்டா வந்துட்டு, பரவாயில்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கெஃபேக்கு போவாங்க. அங்க சாண்டியும் ஜாக்கை பார்த்து, எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் போது, உன்னோட கனவை நான் நிறைவேற்ற போறேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஹோட்டல்ல இவளை பாட்டு பாடுறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பான். அவளும் அங்க போறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவ ஒரு பாட்டை பாடுறான். அந்த பாட்டை கேட்டு ஜாக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த ஷாப் ஓனரும், கண்டிப்பா இவங்களே நம்ம அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஈரோடி பாக்குற. அவளை பார்த்த உடனே, எப்படி இவ்வளவு மட்டும் அழகாக இருக்க முடியுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, இருந்தா அவள மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவளை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்பான். சாண்டியும் ஜாக்க பார்த்து, ரொம்பவும் தேங்க்ஸ், நீ எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ற அப்படின்னு போது, இது கம்மியா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறையவே அனுக்கிறாங்க பண்ணுவேன், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்பார்ட்மெண்ட் போறாங்க. இப்போ கனை திறந்து பார்த்தா மணி 8 ஆகும். மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவ என்ன பண்றனா, அவளுக்கு சாண்டி ரொம்ப பிடிச்சனால அவளை மாதிரியே மாறலாம் சொல்லி அவளோட ஹேர் ஸ்டைல் அப்படியே விடவும் ஃபாலோ பண்றா. இப்போ அவளோட காலேஜுக்கு போறா. சாண்டி ஃபர்ஸ்ட் போட்டா அந்த டிரஸ் இவ ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க மேமும், இது இதுக்கு செட் ஆகுமா, கண்டிப்பா செட் ஆகும், நல்லாவே இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இது அவளோட ரூம்மேட் பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுவா. அடுத்தவங்க கையில ஒரு ஷாப்புக்கு போறான். அங்க செகண்ட் டே சாண்டி போட்டா அந்த டாப் அவ பாத்திருப்பா. இது ரொம்ப அழகா இருக்கிறது, எனக்கு வேணும்னு சொல்லி அதை பர்சேஸ் பண்ணிட்டே இருக்கும் போது வெளியே ஒரு காஃபி ஷாப்பை பாத்திருப்பா. அது இவளோட கனவுல வந்த அதே கடை தான். இது எப்படி இது நிஜமா இருக்கும், அதெல்லாம் வெறும் கனவு தானே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பா. உடனே அந்த கடைக்காரர், உன்னோடமா நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டீங்க, அதுக்கு நீங்க பில் பே பண்றீங்களா இல்லையா, கண்டிப்பா நான் பண்றதோட பிரைஸ் எவ்வளவு
சொல்லுங்கன்னும் போது அதிகமா சொல்லுவாங்க. இதோட விலை இவ்வளவா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிப்பா. சரி இப்ப பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணா சொல்லி அங்க இருக்கிற ஒரு பார்க்கு போய் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னும் போது கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி அங்கேயும் அவன் ஜாயின் பண்ணிடுறான். அந்த பார்ல இருந்து பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு வயசானவர் வராரு. அவர் ஈரணிய பாக்குறாரு, உன்ன எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஈரணி கிட்ட பேச வராரு. ஆனா ஈரணியும் அவர் அவாய்ட் பண்ணிட்டு இல்ல எனக்கு உங்களை தெரியாதுன்னு போறா. இருவரோட முகம் ரொம்ப எனக்கு அறிமுகப்பட்ட முகமா இருக்கு, உன்னோட அம்மா யாரு அப்படின்னும் போது அம்மா பிள்ளை இறந்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது ஈரணிக்கு பயமா இருக்கு. இல்ல நான் டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப பாக்குற டக்குன்னு காரை வருது. அதை பார்த்து அவ பயந்துறான், அவளோட ரூமுக்கு போறான். அங்க இருக்கிற அந்த ஓனரும் இருமா எங்கம்மா போற அப்படின்னும் போது ஆன்டி நான்தான் ஹேர் கலர் பண்ணிட்டேன்னா வித்தியாசம் தெரியல அவங்களுக்கு, ஓ அப்படியா அப்பா அழகாதான் இருக்கு அப்படின்ற போது அவ பேசிட்டே அவர் ரூமுக்கு போறான். அன்னைக்கு நைட் ஈரணி திரும்பவும் ஒரு அழகான கனவு வரப்போதுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல டக்குன்னு தூங்குறான். இப்போ அந்த கனவு உலகத்துக்குள்ள போறான். அங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ண போறது சாண்டி தான் அப்படின்னு சொல்லி ஈரணியும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வரல, அங்க ஒரு வேற ஒரு பொண்ணு வர. அவங்களுக்கு பின்னாடி மூணு பேரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அதுல ஒருத்தி தான் சாண்டி. சாண்டியை பார்த்த உடனே ஈரணி ரொம்ப அப்செட் ஆயிரும். இவ்வளவு டேலண்டான பொண்ணு பின்னாடி எதுக்கு நீ டான்ஸ் ஆடணும், என்ன நடக்குறீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜாக் வேற ஒரு பொண்ணோட கதல போட்டுக்கிட்டு இருப்பான். என்னடா நடக்குறீங்கன்னு சொல்லி அவ பார்த்து ஷாக் ஆயிருவா. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு சாண்டியை போய் பாக்கணும்னு சொல்லி ஈரணி அவளோட ரூமுக்கு போவா. ஈரணி அங்க இருக்க யாரு கணக்கும் தெரிய மாட்டாங்க. அவளும் சாண்டியை பாக்குறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவளை தொட பாக்குறா. இப்போ டக்குன்னு கதுவை அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஜாக் வெளியே வா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் முடியல அப்படின்னு அவன் கத்துறான். கதவு ஓபன் பண்ணிட்டு வந்து சாண்டியோட கை பிடிச்சி தரத்தானே எடுத்துட்டு போறா. சாண்டிக்கு சுத்தமா பிடிக்கல, என விட்டுறேன்னு போது இங்க பாரு உன் நல்லதுக்காக தான் அது பண்றவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் கிட்ட கூட்டிட்டு போய் இவ சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, நல்லவும் பாடுவா அப்படிங்கறத சொல்றாரு. ஓ அப்படியா, என்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க நீ பெர்ஃபார்ம் பண்ண வரையா, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நீ சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட தவறா பேசிட்டாரு. இத சாண்டிக்கு பிடிக்கல. சாண்டியும் ஜாக் இதை அலோவ் பண்ண மாட்டாருன்னு போது ஜாக் ஓகே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுக்கும் போது சாண்டிக்கு சமக்கவும் வருது. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாதுன்னா நான் எங்க போறேன்னு சொல்லி அவ ஓட பாப்பா. அவ ஓட ஓட அங்க இருக்கிற ரூம்ல எல்லாமே தவறான விஷயங்கள் நடக்கும். தெரியாம இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சாண்டி ஓடுவா. சாண்டி பின்னாடி ஹீரனையும் ஓடுவா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஹீரனி அவளோட ரூம் கதை ஓபன் பண்ணி பார்த்தா இப்போ அவளோட ரூம்ல சாண்டியை படுத்துக்கிட்டு இருப்பா. பக்கத்துல பணமும் இருக்கும். அவங்க ஒரு வயசான வந்து நீ தூங்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும், எழுந்துடும் சொல்லி அவளை எழுப்பதுக்காக வருவாங்க. அதுக்குள்ள ஹீரனையும் அவளை தொடாத தள்ளிப்போ அப்படின்னு கத்துவா. இப்ப டக்குன்னு அலாரம் சவுண்ட் கேட்கும். எழுந்து பாக்குறா, கனவுதான் பா இதுன்னு திரும்பி பார்த்தா அந்த கிழவன் பக்கத்துலயே நிற்பா. அவளை பிடிச்சி இழுக்க பார்ப்பான். டக்குன்னு அலாரம் சவுண்ட் கேட்கும், எழுந்து பாப்பா. இப்பதான் நிஜ உலகத்துல இருப்பா. வர கோபத்துக்கு அங்க இருக்கிற அந்த அலாரமே போட்டு உடச்சிருவா. ஹீரோனிக்கு காலேஜுக்கு போறா, ரொம்பவும் அப்செட்டா இருக்கு. அவளுக்கு இப்போ சாண்டியாவே பிடிக்கல. எவ்வளவு பெரிய பாப்புலரா ஆகக்கூடிய பொண்ணு, அவ லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனால அவளோட ட்ரெஸ் நான் ரெடி பண்ண மாட்டேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடுறான். அங்க இருக்கிற மாமா, என்னாச்சு உனக்கு பொறுமையா இருக்கு, தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காத, ரிலாக்ஸா இரு. ஹீரோனி ரொம்ப அப்செட்டா இருக்கா, இதை ஜான் பாக்குறான். இப்ப ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஜான் வரான். நீ ரொம்ப சைலண்டா இருந்த, ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட பேசு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ரெடி பண்றேன்ற மாதிரி பேசிட்டே இருப்பான். இல்ல ஒண்ணும் இல்ல கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனாலதான், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஓகே தானே, உனக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும்னா தயவு செஞ்சு கூப்பிடு அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் போயிருவான். ஹீரோனோட பாட்டி கால் பண்ணுவாங்க. ஹீரோனையும் வெளியே வருவா. என்னாச்சு எதுக்கு காலேஜ் பண்றது இல்ல, உன்னோட காலேஜ் எப்படி போகுதுன்னு கேட்கும் போது அவளும் நடந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சைலண்டா இருப்பான். அவங்களுக்கு அவளோட வாய்ஸ் தெரிஞ்சிடும், என்னோட காலேஜே பிடிக்கல, என்னோட காலேஜ் பசங்க என்ன புல்லிங் பண்றாங்க, நான் இங்க ஒரு ரெண்ட் ஹவுஸ்ல தான் தங்கிட்டு இருக்கேன், எனக்கு ரூம்ல சில விஷயங்கள்லாம் தெரியுது, எனக்கு பயமா இருக்கணும் போது என்னோட அம்மாவோட முகமான போது இல்ல அவங்க கிடையாது எனக்கு வேற விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லி அழக ஆரம்பிப்பான். அதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னவங்க வருத்தப்படுவாங்க சொல்லிட்டு இல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் அப்புறமே கால் பண்ணுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவான். அப்படி அவங்க சோகமா நிற்கும் போது அங்க அந்த வயசானவர் வருவார். எல்லோ சீதானோட பேரு, என்ன அப்செட்டா இருக்கேன், இதையும் நினைச்சு பயப்படாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போட்டோ டேபிளே வச்சுட்டு வந்திருப்பா. அந்த போட்டோ இவர்கிட்ட கொடுத்துட்டு அவரு போயிடுவாரு. இவருக்கு எப்படி என் பேரை தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த கடையில வேலை பாக்குறவரும், இந்த பேர் இவரா, இவர் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் இவரை ரொம்பவும் பிடிக்கும், ஹீரோயினும் அவர் வேலை பாக்குற இடத்துல ஸ்பிரிட்லாம் பத்தி நம்புறீங்களான் போது உண்மைதான், இப்போ பெய்யும் நீங்க நம்புறீங்க தானும் போது பெய்யா அதெல்லாம் நம்பலாமா. ஆனா ஒரு விஷயம், இந்த ஹோட்டல் ரொம்பவும் பழமையானது, இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இங்க கேங்ஸ்டர் வந்திருக்காங்க, நிறைய தவறான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க, எனக்கு திடீர்னு யாரும் சிரிக்கிற மாதிரிலாம் சவுண்ட் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் இங்க இருக்காத வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிருவாங்க. இரண்டும் வீட்டுக்கு வர பயப்படுவா, வீட்டுக்கு வந்து உட்காருவா. இப்ப தானாவே அவளோட ரூம்ல அந்த மியூசிக் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். போ டக்குன்னு அந்த கனவு உலகத்துக்குள்ள போறோம். அங்க சாண்டி போறா. சாண்டி பார்த்த ஜாக்கும், நான் சொன்னல போய் டான்ஸ் எடுப்போ அப்படின்னு தள்ளி விடுறா. அவளும் பிடிக்காம அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அங்க ஒருத்த வந்து உன்னோட பேர் என்ன அப்படின்னும் போது அவளோட பேரை சொல்றா. உன் பேர் ரொம்ப அழகா இருக்கு, திரும்பவும் அடுத்த டான்ஸ் வரா. அங்கேயும் ஒருத்தன் வரா, இவகிட்ட உன் பேர் என்னன்னு கேட்கும் போது இவ வேற ஒரு பேர் சொல்றான். அப்படியே ஒவ்வொரு ஆண்கள் வந்துட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறா, அவங்க பேரை கேட்கறாங்க. அப்படியே இவ ப்ராஸ்டியூட் மாதிரி அவளோட லைஃப் போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் மயக்கத்துல அப்படியே தலை சுத்தி நிக்கிறான். அங்க ஒருத்தர பாக்குறான். சாண்டியும் பொய்யான பேரை சொல்றான். ஆனா அவரு, உன்னோட உண்மையான பேர் என்ன, உன் வாழ்க்கை ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல, இதை விட்டு வெளியே வேணா உனக்கு உதவி பண்றேன்னும் போது யாராலையும் எனக்கு உதவி பண்ண முடியாது, இதை விட்டு
சட்டனர் வெளியும் வர முடியாது அப்படின்றத அவர் சொல்லுவார். உன்னோட முகத்தை நீயே ஒழுங்க கண்ணாடியில பாரு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கேத்த ஹீரோனையும் இந்த மனுஷன் நல்லவனா இருப்பான் போல, சாண்டி என் முகத்தை பாரு நீ இந்த வழியில இருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த கண்ணாடி உடைப்பா உடைப்பா டக்குன்னு உடச்சு அவளே கட்டி பிடிப்பா. இப்ப டக்குன்னு ஹீரோனி அவளோட ரூமுக்குள்ள இருக்கா. அவளோட ரூமோட மேல் தளத்துல சாண்டி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் வரா. ஆனா இந்த வாட்டி அவன் ஹீரோனி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இங்க பார்த்த கதரா டக்குன்னு கத்திட்டு கண்ண திறந்து பார்த்தா அவளோட ரூம்ல இருக்காங்க, யாருமே இல்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியே வந்து திரும்பவும் கதை திறந்து பாக்குறான். அங்க நிறைய ஆண்கள் நிக்கிறாங்க. இதனால அவ ரொம்பவும் பயந்து போறா. ஹீரோயின் காலேஜ்ல இருக்கா, வீட்டுக்கு போக வேணாம், வீட்டுக்கு போனா பயங்கரமான கனவுகளுக்கு வரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் போது அங்க ஜாயின் வரா. என்னாச்சு வீட்டுக்கு ஒளியா அங்கேயே இருக்கேன் அப்படின்னும் போது அவன் சொல்றதை கவனிக்காம நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம், நான் வெளியே போக கூப்பிடவே இல்லையா, சரி ஓகே போலாம் எங்க போலாம் அப்படின்னு கேட்கும் போது எங்கேயாவது போலாம், எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, ஓகே இங்க ஹாலோவீன் டே செலிப்ரேட் பண்றாங்க அங்க போலாமான்னு போது அதுக்கான காஸ்டியூம் எங்கிட்ட இல்லையே, என்ன காஸ்டியூம், நீயும் பிளாக் நானும் பிளாக் தான், முகத்தை மட்டும் மேக்கப் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கு போவாங்க. இந்த இடத்துக்கு வந்து பெரிய ஹீரோனி கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவா. அங்க அவளோட ரூம்மேட் ஒருத்தி வந்து இவளோட குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது மிக்ஸ் பண்ணி அதை ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் கொடுத்துட்டு போயிருவாங்க. எனக்கு தெரியாத அவளும் குடிச்சிட்டு அங்கே போதையில ஆட்டம் போட்டுட்டு இருப்பா. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் போது அவளோட கண்ணுக்கு சாண்டி தெரியவா. சாண்டி ஆடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற ஜாக்கும் அங்க இருப்பான். சாண்டி ஆடாத எங்க கூடவா அப்படின்னு போது அவ கண்ணுக்கு அங்க எதுவுமே தெரியாது. இதை பார்த்த ஹீரோனியும் பயந்துட்டே சாண்டி எங்க இருக்குன்னு திரும்பி பாப்பா, இதை ஜானும் பாத்துருவான். என்னாச்சு எதை பார்த்து பயப்படுறேன் போது எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, கொண்டா நான் வெளியே போறேன்னு சொல்லி அவள் வெளியே போவா. போற இடம் ஃபுல்லா அவளுக்கு சாண்டியை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியும். இதனால அவளும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருவா. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லி எழுதிட்டே இருப்பா. அந்த இடத்துக்கு ஜானும் வருவான். இங்க பாரு உனக்கு இருக்க பிடிக்கல என்ன பிரச்சனைன்னு சொல்லும் போது எனக்கு வீட்டுக்கு போக வேணாம், எனக்கு தூங்க வேண்டாம், நான் வேற எங்கேயாவது போனும் போது ஒரு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிடுவாங்க. நைட் எல்லாம் அங்கேயே ஜாலியா மழையில நினைஞ்சுட்டே இருப்பாங்க. கடைசியில ஹீரோனி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இங்க பாரு எங்க ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சைலண்டா என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போவா. அவளோட பெட்ரூமுக்கு மேல சாண்டிய போட்டு ஜான் டார்ச்சர் பண்ற மாதிரி விஷயங்கள் தெரியும். இதை பார்த்த ஹீரோனி கத்துவா. அவளை டார்ச்சர் பண்ணாதேன்னு கத்தும் போது இதை கேட்ட ஜானுக்கு புரியாது, யார நான் டார்ச்சர் பண்றேன், நாங்க எதுவுமே பண்ணலையே அப்படின்னும் போது ஹவுஸ் ஓனருக்கு சில சத்தங்கள் கேட்கும், யார அது வீட்டுக்கு மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளும் கொஞ்சம் கொஞ்சமா மேல்தளத்துக்கு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சாண்டி எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவ கத்திட்டு இருப்பா. ஜான் நான் சொல்றது செய்யறதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லி அவளை போட்டு அடிப்பா. அந்த கத்தி வச்சு அவளோட நெஞ்சிலேயே குத்தி குத்தி சாண்டிய கொலை பண்ணிருவா. இதை பார்த்த ஹீரோனி பயந்து போய் அலறி கீழே விழுந்துருவா. இதை பார்த்த ஜானுக்கு இல்ல நான் இங்க இருக்க சேஃப் இல்ல, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, நாங்க வந்து கிளம்புறேன் போது பயந்துட்டே அங்க இடிக்கும் போது கண்ணாடி உடஞ்சிரும். ஹவுஸ் ஓனரும் வந்து யாரா நீ போலீஸ் கால் பண்ணவான போது அவன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுவான். ஹவுஸ் ஓனரும் ஹீரோனியை பார்த்து உனக்கு ஒன்னாகல, உன்னை ஏதாவது பண்ணானா போது அவன் ஒண்ணுமே பண்ணல, சரி இதை பத்தி நாளைக்கு காலையில பேசலாம், என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து போயிருவாங்க. ஹீரோனி இதை பார்த்து பயந்து போயிருவா. அப்படி ஸ்ட்ரெஸ்லயே இருப்பா. ஹீரோயினும் கலை எழுந்து அவளோட வீட்டுல உடஞ்ச பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் பாக்கிறதுக்காக போவான். மனுஷருங்க அந்த கண்ணை உடைச்சிட்டேன், நான் அதுக்கான பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னும் போது அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்பான். நான் இருந்த ரூம்ல கொஞ்சம் ஆளுக்கு முன்னாடி ஏதாவது பொண்ணு இருந்தாலும் ஏதாவது சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது, நீ வரதுக்கு முன்னாடி இங்க நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம், அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்களுமே சொல்லாம கதவு சாத்திட்டு போயிடறாங்க. ஹீரோனி அவளோட காலேஜுக்கு போவா. அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அவளோட ஃபைனல் டிசைனையும் ரெடி பண்ணிடுவா. அது பண்ணிட்டே இருக்கும் போது அவ கண்ணுக்கு சாண்டி ரத்தத்தோட ஹீரோனி கிட்ட வர மாதிரி தெரியும். இதை பார்த்து அவளும் பயந்து அலறி அடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே ஓட பாப்பா. ஜானும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவ எதுவுமே சொல்லாம அங்க வந்து வேகமா ஓடுவா. ஓடுவா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டா ஓடிக்கிட்டே இருப்பா. அவ கண்ணுக்கு அந்த பயங்கரமானவங்களும் ஜாக்கும் கண்ணுக்கு தெரிவாங்க. இவங்க கிட்ட தப்பிங்கன்னு சொல்லி அவளும் ரொம்ப தூரம் ஓடி ஓடி ஓடிக்கிட்டே இருப்பா. அவ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க போலீஸ் ஸ்டேஷன் பாப்பா. அட்லீஸ்ட் இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி அவங்க கிட்ட போய், நான் இருந்த ரூம்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா, அவர் பேரு சாண்டி, அவள அவனோட பாய் ஃப்ரெண்டு ஜாக்குன்றவன் கொலை பண்ணிட்டான். இந்த விஷயம் மேபி யாருக்கும் தெரிஞ்சிருக்காத போல என்னோட கனவுல இந்த விஷயம் எல்லாம் வருது. தயவு செஞ்சு அது யாரு என்ன கேஸ் நீங்க பாருங்கன்னும் போது அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரும், என்ன விளையாடுறீங்களா, இது இவ்வளவு பெரிய லண்டன், ஒருத்தவங்களோட பேரை வச்சு அவங்க எப்பயோ இறந்துட்டாங்க, அந்த கேஸ பாருங்கன்னு சொன்னா நாங்க எப்படி பாக்குறது, ஏதோ ட்ரக் எடுத்துக்கிட்டியா, மேபி இதோட இல்யூஷனா கூட இருக்கலாம் போது, இல்ல இந்த விஷயம் என் கண்ணுக்கு தெரியுது, அது மட்டும் இல்லாம கனவுல பார்த்த நிறைய விஷயங்கள் நான் உண்மையாவே பார்த்தேன், நான் ஒரு ஹோட்டல்ல ஒரு வயசானவரை பார்த்தேன், எனக்கு இன்னும் அவர் மேலே சந்தேகமா வருது, அவருக்கு என்ன பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நீங்க அவரை பிடிச்சு கேட்டா இல்ல உண்மையும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரும், அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் போல இதெல்லாம் வளருது, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க இது ஹீரோனி கேட்டு அப்செட் ஆயிருவா. இவங்க கிட்ட சொல்றதும் வேஸ்ட் தான் சொல்லிட்டு அவ 16 காலகட்டத்துல மர்மமான முறையில இறந்து போனவங்க காணாம போனவங்களை பத்தி டேட்டா கிடைக்குமா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணை பத்தி டீட்டெயில் கொடுத்தா இவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு வரா. பழைய டேட்டாஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே அவன் நியூஸ் பேப்பர் பாத்துட்டே இருக்கும் போது அங்க ஜான பார்த்து அவ டக்குன்னு பயந்துருவா. நீ என்னடா இங்க பண்ற, உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ காலேஜ்ல வச்சுட்டு ஓடி போயிட்ட, இந்த அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி பண்றேன்னும் போது அவளும், எனக்கு சில பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது, என்னோட ஆன்டியும் சொல்லியிருக்கா
சொல்லியிருக்காங்க. பேய் ஸ்பிரிட்லாம் உண்மைதானே, நீ அந்த நினைச்சு பயப்படாத, உனக்கு நான் என்ன விதத்தை உதவி பண்ணணும்னு சொல்ல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். போது இங்க 16 காலகட்டத்தை சேர்ந்த நிறைய நியூஸ் பேப்பர் டீடைல்ஸ் இருக்கு, இதை நீ பிளே பண்ணி பார்த்து எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் போது இவ்வளவு இருக்கு, சரி நான் அதை பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்க வந்து போயிருவான். போன பிறகு ஹீரோனோட பின்னாடி அந்த ஆட்களோட உருவம் ஹீரோனியை பிடிக்கிறதுக்காக வருது. ஹீரோனியும் அந்த நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சோஹோ அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய பேர் காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி டீடைல் இருக்கு. ஆனா அவங்க பாட்டி கால் பண்ணனால அந்த விஷயத்த அவங்க கவனிக்க மாட்டாங்க, ஆனா ஹீரோனி போன் எடுக்க மாட்டாங்க. அப்படி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க பின்னாடி அந்த பயங்கரமான ஆத்மாக்கள்லாம் வந்து ஹீரோனியை பிடிக்க முயற்சி பண்ணும். இதை பார்த்து ஹீரோனியும் பயத்துல எல்லா இடத்துலயும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க முன்னாடி அந்த வித்தியாசமான உருவங்கள் அவளை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணது. இந்த கோபத்துல ஹீரோனி அவகிட்ட இந்த சிசரை வச்சு அப்படியே உன்னை குத்தா வராங்க. பார்த்தா அது பெரியல, அது அவளுடைய ரூம்மேட் தான். அவளும் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல, செக்யூரிட்டி இந்த பொண்ணை வெளியே தள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவ கதவா. இதை பார்த்தா ஜோனம் இல்ல, அவ தெரியாம பண்ணிட்டா, இது பெரிய விஷயமா ஆக்கல, அவ தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சமாளிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குள்ள ஹீரோனி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து வேகமா ஓடி போறா. அப்படி ஓடி போயிட்டே இருக்கும்போது ரோட்ல சாண்டி நடந்து போறத அவ பாப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் சாண்டி, அவ எங்க போறான்னு பாக்கலாம்னு சொல்லி சாண்டி பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவளும் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருப்பா. போகும்போது சில ஆத்மாக்கள்லாம் வந்து ஹீரோனியம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதெல்லாம் விலைக்கு விட்டுட்டு ஹீரோனி சாண்டியை பிடிப்பா. சாண்டி என் பின்னாடியே வராதிங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுருவா. ஹீரோனியும் கீழே விழுந்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை ஜோரின் பெய்யும். ஹீரோனி கண்ண திறந்து பார்த்தா அவ ரோட்ல தான் படுத்து கிடப்பா. கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க ஜாக் கொடைய பிடிச்சிட்டு போயிருப்பாரு. அந்த வயசானவர் அவர்கிட்ட கேட்டா எல்லாம் ஒண்ணும் தெரியும் சொல்லிட்டு அவர் பின்னாடியே போற, அவர் அந்த பார்க்கு தான் போறாரு. அங்க போன பிறகு அவங்களோட ஓனரும் எங்க போயிட்டா, ரொம்ப நாளா காணாம போயிட்டேன், உன் எங்கதான் தேடுறது, கீழே ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்கள போய் பாரு அப்படின் போது கீழே போய் பாக்குறா. ஜாக் தான் பாட்டி கேட்டு இருப்பாரு. ஓ நீ காணாம போயிட்டேன்னு சொன்ன அந்த என்னாச்சு உனக்கு, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா காணாம போயிருக்க மாட்டேன், நீ வருவேன் அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னு போது ஹீரோனி இவர் பேசுறதுலாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் தானே, உங்க பின்னாடியே நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, அப்பனா உங்களுக்கு சாண்டின்றவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் போது சாண்டியா தெரியும் அவங்கள, அப்போ சாண்டிக்கு என்ன நடந்துச்சு அந்த இதுன்னு தெரியல உங்களுக்கு, தெரியுமே எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நீங்க தானே சாண்டியை கொலை பண்ணீங்க அப்படின்னு போது அவள நானா சாண்டியை கொலை பண்ணவே இல்லை, அவளோட விதியை அது, நீ நினைக்கிற மாதிரி அவ ரொம்ப நல்லவளே கிடையாது, அவ மோசமானவ, அவளோட முழு முகத்தை நான் மட்டும்தான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பா. இருங்க இருங்க உங்ககிட்ட நான் பேசணும், சாண்டியை கொலை பண்ணது நீங்க தானே அப்படின்னு போது சாண்டியை கொலை பண்ணது நாள், சாண்டியை கொலை பண்ணது அலெக்ஸ், அவங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து வேகமா நடந்து போயிட்டே இருப்பாரு. ஹீரோனி பின்னாடியே கத்திக்கிட்டே வருவாங்க. அவ பேசுறதுலாம் கேட்டவர் வேகமா போகும்போது நடுவில் ஒரு கார் வந்து அவர் எழுச்சிடும், அவரு கீழே விழுந்துருவாங்க. அங்க வந்து கடைக்காரங்களும் ஆம்புலன்ஸ் கால் பண்ண போலீஸ் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கடைக்கார லேடியும் பாவலன்சி அவருக்கு இப்படி யாருக்கே கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி ஷாக்கா இருப்பாங்க. இவர் பேரு ஜாக் தான் அப்படின்னு போது இவர் பேர் ஜாக் இல்ல, இவர் பேர் லென்சி, இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் ஆனா இப்பதான் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்ற சொல்லும் போது ஹீரோனி ஷாக்கா இருவாங்க. இவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க இருந்த பார்ல நடக்கிற தவறான விஷயத்தெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய பேருக்கு உதவியும் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும் போது ஹீரோனி யோசிச்சு பார்ப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் சாண்டி கிட்ட ஒருத்தர் உன்னோட உண்மையான பேரு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாருல, அவரு தான் இவர். இவர் ரொம்ப நல்லவர், சாண்டிக்கு உதவி பண்ணதான் ட்ரை பண்ணிருப்பாரு, நம்ம தான் தப்பா இவரை நினைச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோனி நினைச்சிட்டு குழப்பத்தை நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. குற்றமணியில அவங்க பாட்டிக்கும் கால் பண்ணுங்க, பாட்டி எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது, இனிமேட்டு இங்க இருக்க நான் விரும்பல, எனக்கு காலேஜ் எல்லாம் வேணாம், ஒன்னும் வேணாம், நான் வீட்டுக்கே வந்துடுறேன் போது சரி நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. இல்ல இல்ல நானே வந்துடுறேன், என்னோட சில திங்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஜானும் அங்க போற போலீஸ் காரை பார்த்துட்டு ஹீரோனியை தான் பிடிச்சிட்டு போறான்னு சொல்லி கத்துட்டே ஓடி வருவான். இதை பார்த்து ஹீரோனியும் எனக்கு ஒன்னும் ஆகல, நீ பயப்படாத, எனக்கு ஒரு உதவி பண்ண, என்னோட திங்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல இருக்க நான் எடுத்துட்டு வரேன், ட்ரெயின்ல மட்டும் ஏத்தி விட்டுறேன் போது நான் கார் எடுத்துட்டு வரேன், உன்னை ஊருக்கே விட்டுறேன் போது தேங்க்ஸ், நான் இங்க திங்ஸ் எடுக்க போறேன், நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வரலன்னா என்ன வந்து தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறான். அவளோட திங்ஸ் எடுக்கிறது முன்னாடி ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காலிங் பெல் அடிக்கிற, அவங்களும் வராங்க. புலவாமா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லி அவங்க இவளுக்கு டீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிற சில லெட்டர்ஸ் எல்லாம் அவ எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுல அலெக்ஸ் காலிங் அப்படின்ற ஒரு பேர் ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதை அவ கவனிச்சிருக்காம கீழே எடுத்து வச்சிருவான். எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, நான் திரும்ப என்னோட ஊருக்கே போலான்னு இருக்கேன், அந்த வீட்டை காலி பண்றேன், நான் என் வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு தர வேண்டிய அட்வான்ஸ் காசு எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், உங்களை நான் ஏமாத்தி மாட்டேன், உடஞ்சு போன கண்ணாடிக்கான காசையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், தப்பா நினைச்சுக்காது என்ன அப்படின்ற போது பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, உன்னை தேடி இங்க போலீஸ் வந்தாங்க, நீ இந்த வீட்டை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடந்தது, நீ இருந்த அந்த ரூம்ல சாண்டின்ற ஒரு பொண்ண சாகிறதுக்காக முயற்சி பண்ணா பல வாட்டி, அவ வலி வேதனையில இருந்தா, அந்த சாண்டின்றது வேற யாரும் இல்ல, அது இந்த கிளம்பிதான், இவங்கதான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஜாக்கோட சேர்ந்து பார்ல பாட முயற்சி பண்றாங்க, ஆனா ஜாக்குன்றவரு இவங்க தப்பான விஷயத்த பண்ண வச்சிருக்காங்க. நிறைய வாட்டி நான் இங்க நைட்டு தூங்கும் போது பயந்துருக்கேன், அப்பப்போ ஒருத்தவங்க வருவாங்க என்கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க, நைட் ஆனா தூங்க முடியாது, நான் வலி வேதனை இருந்திருக்கேன், அப்போ ஒரு நாள் ஜாக் வந்தான், நான் சொல்றதுதான் நீ செய்யணும், என் பேச்சு நீ கேட்கலாம், என்ன நடக்கும் சொல்லி என்ன மிரட்டலாம்,
அவங்கிட்ட நான் தப்பிக்க முயற்சி பண்ணனால என்னால முடியல, இந்த வலியும் இந்த வேதனையோட என்னோட வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லி அவன் எனக்கு குத்த வந்து அந்த கத்தி எடுத்து அவன் நெஞ்சில குத்தி அவனை நான் கொலை பண்ணேன். அதுதான் என்னோட முதல் கொலை. அதுக்கடுத்து என்ன தேடி வந்தவங்க எல்லாரையும் அடுத்து அடுத்து நான் கொலை பண்ணேன். கொலை பண்ண அவங்க எல்லாருமே இந்த வீட்டுல தான் நான் புதைச்சி வச்சேன், போலீஸாலையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்ட ஈரணி ஷாக் ஆயிடுறான். சைக்கோ கொலகாரியாடி நீ அப்படின்னு சொல்லி ஈரணி நினைச்சிட்டே இருக்கும்போது, இப்போ நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னும் போது ஈரணி, இல்ல நான் அந்த விஷயத்தான் சொல்ல மாட்டேன், நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா அப்படின்னு அவளோட டீய பாப்பாங்க. என்னன்னா அவ குடிச்ச இந்த டீல அவங்க விஷத்தை வச்சிருப்பாங்க. அவளும் வயிற்ற பிடிச்சிட்டு நான் இங்கே தப்பின்னு முயற்சி பண்ணுவேன், இருமிட்டவங்கனால எங்கேயும் போக முடியாது, மத்தவங்களோட சேர்ந்து உனையும் நான் இங்கே வைக்க போறேன். இப்போ காலிங் பெல் சவுண்டு கேட்கும். என்னன்னா ஜான் வந்திருப்பான். இந்த புள்ள பூச்சி தான் இருக்கா, இவனுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துட்டு அவங்க ஜானை போட்டு தள்ளப்புவாங்க. அதுக்குள்ள ஹீரோனி அவனை விட்டுறேன் போது ஈரோனி மூஞ்சிலேயே குத்திட்டு கதவு ஓபன் பண்ணி, என்னடா இங்க வந்திருக்கேன் போது, இல்ல நான் ஹீரோனியை கூட்டிட்டு போக வந்திருக்கேன், அவன் மேலதார் உள்ள வா அப்படின்னும் போது அவனும் உள்ள வருவான். ஹீரோனியும் ஜான் இங்க இருந்து தப்பிச்சர் அப்படின்னு கத்தும் போது ஜான் ஓட பாப்பா, அதுக்குள்ள அந்த கிளவி அவனோட வயதிலே கத்தி வச்சு குத்தி கிடைச்சிருவாங்க. ஹீரோனி அங்க வந்து ஓடி வரும்போது அந்த பாட்டி பிடிச்ச அந்த சிகரெட் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது அங்க இருக்கிற ஆல்பம்லயும் பேப்பர்லயும் பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். உங்க ரெண்டு பேரும் இங்கே நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனியும் கொலை பண்ண கத்தி எடுத்துட்டே வருவாங்க. ஹீரோனியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பான். இந்த படத்துல நிறைய சீன்ல நிறைய பாட்டி எல்லாம் வரும். பாட்டி அவங்களோட இளமையான பருவத்துக்கு வராங்க, கத்தி எடுத்து ஹீரோனியா குத்த வராங்க. ஹீரோனியும் அவங்க வந்து ஓடிட்டே இருக்கும், டக்குன்னு பாட்டி ஒரு எட்டு ஒரு கிக்கு விடுறா, பாட்டி கீழே விழுந்துருவாங்க. ஜானும் வீடு ஏறையில ஹீரோனிங்க வந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு அவங்க கத்துறான். ஹீரோனியும் வேகமா ஒரு ரூம்ல போய் கதவை லாக் பண்ணிடுறான். அங்க வந்து டெலிபோன்ல போலீஸ் கால் பண்ணலாம் ட்ரை பண்றா. இப்போ அந்த ரூமுக்குள்ள திரும்ப வந்து பயங்கரமான ஆத்மாக்களா வந்து அவளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. அவளும் அது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஓடுறா. அது என்ன அவளை பெட்ல தள்ளி விட்டு, இப்போ ஒரு ஆத்மா அந்த கதவை உடைச்சிட்டு வந்து அந்த டெலிபோன் எடுத்து ஈரோனி கிட்ட கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, காப்பாத்து அவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்து, எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லுது. சாண்டின்ற அந்த பாட்டி வந்து நிறைய பேரை கொலை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க, அவங்களோட ஆத்மா எல்லாம் இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மாக்கள் ஆரம்பத்துல இருந்து ஈரோனி கிட்ட அதுங்களுக்கு உதவி பண்ண சொல்லிதான் ஈரோனியை தேடி வந்திருக்கு. ஆனா இந்த விஷயம் ஈரோனி புரியாம அந்த ஆத்மா கிட்ட நின்று விலகி விலகி ஓடி போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த பைசன பாட்டியும் வராங்க. அந்த ஆத்மாக்கள் அந்த பாட்டியை பார்த்தோன்னே பயப்படுதுங்க. அதாவது கொலை வெளியில அவங்கள அடிக்க முயற்சி பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆத்மாக்கள் அங்கே போயிடுது. வீடு ரொம்பவும் குழந்து விட்டு ஏறி ஆரம்பிக்குது. இப்போ அந்த பாட்டி இந்த கண்ணாடியில பாக்குறாங்க, அவங்களோட பழைய உருவம் தெரியுது. அவங்களும் ஈரோனி கிட்ட வராங்க. நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணல ஈரோனி, எனக்கு புரியுது, உங்க மேல தப்பு இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், இவங்களால உங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட வர ஈரோனி அந்த பாட்டியும் எனக்கு இருக்கதா வாழ விரும்பல, போலீஸும் வந்தாங்கன்னா அவங்க என்ன பிடிச்சிட்டு போவாங்க, அவங்க கத்தி எடுத்து உங்க கழுத பாதிக்கு வைப்பாங்க, அதுக்குள்ள ஈரோனி வந்து பிடிச்சிருவாங்க, உங்க மேல ஒரு தப்பும் இல்ல, நீங்க வாழணும் அப்படின்றத சொல்லுங்க. இப்போ அந்த பாட்டியும் நீங்க இருக்காத, இங்க இருந்து போயிரு, இன்னும் உனக்கு வாழ வயசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனியை தள்ளி விடுறாங்க. ஈரோனியும் பாதி மனசோட அங்க இருந்து கீழே இறங்கி போறா. அங்க விழுந்து கிடக்குற ஜானியும் காப்பாத்துறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஈரோனியா கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்கும் வைக்கிறாங்க. அந்த வீடை இப்ப பாக்குறா, அப்படியே குழந்தை விட்டு எழுது, வீட்டுல இருந்து எல்லா பொருளும் எரிஞ்சிடுச்சு, அந்த பாட்டியும் இறந்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஈரோனி அவர் ரெடி பண்ண அந்த மாடல் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறா. அவளோட காஸ்டியூம் பார்த்தா நிறைய பேர் பிடிச்சு போயிருக்காங்க. அவங்க பாட்டியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. அவளோட ரூம்மேட்டுக்கும் இன்னும் அவளை பார்த்தா லைட்டு பொறாமையா இருக்கு, அவளை பார்த்து ஒரு சீன் போடாது அப்படின்றத சொல்றான். ஈரோனியும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமான பிறகு அவளோட கண்ணாடி பாக்குறா. கண்ணாடி முன்னாடியே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து சந்தோஷப்படுறா. பாட்டி மறைஞ்சு உங்க அம்மா உன பார்த்தா ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அவளும் கண்டிப்பா இப்ப அந்த கண்ணாடி பாக்குறா. அந்த கண்ணாடியில சாண்டி இருக்கா. சாண்டியும் அவளை பார்த்து சந்தோஷப்படுறா. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. சோ படம் எப்படி இருந்துச்சு, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்க வரேன். அன்டில் தென், பை பை.